ஹாய் ஃப்ரெண்ட், வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள்லாம் சூப்பராக வேறு லெவலில் தரமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி இப்போ வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, புதுசாக ஒரு ஆள் வந்து குவைத்துக்கு வந்தாலோ சரி, ஊர்லேயோ சரி, எங்கே இருந்தாலும் சரி, ஆட்டோமேட்டிக் கார் வந்து எப்படி ஓட்டுறது அப்படிங்கிற பேசிக் தான் இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம கார் அந்த பக்கம் நிற்கிது. இப்போ நான் வந்து ஸ்டார்டிங்கிலேருந்து ஒன்று ஒன்றா சொல்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு விஷயமா பார்க்கலாம். கார் பார்த்தீங்கன்னா அங்கே நிற்கிது, டொயோட்டா கேம்ரி. இது வந்து 2019 மாடலு. இதை பாருங்கள். இப்போ இதுக்கு வந்து ஒரு ரிமோட் இருக்குது காருக்கு. இது அதே மாதிரி இதில் சாவியும் இருக்குது. சாவி பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இருக்குது. இது வந்து ரிமோட்டில் தான் இது ஓப்பன் ஆகும், லாக் ஆகும். அதுக்கப்புறம் இந்த பட்டன் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, இதை நம்ம ஓப்பன் பண்ணால் பின்னாடி உள்ள டப்பா ஓப்பன் ஆகும். இப்போ இங்கேருந்து நான் இந்த இதை ப்ரெஸ் பண்ணுறேன், அங்கே என்ன நடக்குதுன்னு பாருங்கள். ஓப்பன் ஆகிட்டா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஆனால் வந்து நம்ம அமுக்குனா க்ளோஸ் ஆகாது, அது நம்ம தான் கை வச்சு க்ளோஸ் பண்ணணும். அதனால் இது என்னதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம நிறைய பார்க்கிங் இருக்குது. அந்த மாதிரி இடத்துல நம்ம காரை விட்டுருக்கோம். நம்ம கார் எங்கே நிற்கின்னு தெரியலை. அப்போ என்ன செய்யணும், இந்த ரெட் கலரில் இருக்க பாருங்கள், இதை அமைக்க பிடிக்கணும். சவுண்டு கேட்குதா? இந்த மாதிரி நம்ம வந்து கார் எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக வேண்டி இந்த அலாரம் சவுண்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இது வந்து காரை வந்து நம்ம லாக் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் இது வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு, அவ்வளோதான். இந்த பின்னாடி டிக்கிக்கு வந்து உங்களுக்கு நீங்கள் தான் அதாவது இது ரிமோட்டில் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ தூரத்தில் நீங்கள் சாமான் கொண்டு வரீங்க, உங்கள் டிக்கி வந்து ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். இல்லை யாராவது சாமான் அங்கேருந்து எடுத்துகிட்டு வர்றாங்க, எப்போ நான் அதை ஓப்பன் பண்ணியிருக்கேன் அதில் கொண்டு வை அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஆனால் வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகாது, வச்சுட்டு நம்ம தான் க்ளோஸ் பண்ணணும். இப்போ நம்ம போய் க்ளோஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் இதில் பார்த்திங்கன்னா சாவி கொடுத்துருக்காங்க. சப்போஸ் வந்து பேட்ரி இதில் வேலை செய்யலை, நம்ம இப்போ லாக்கை ஓப்பன் பண்ணுறோம், லாக் ஓப்பன் ஆகலை அப்படின்னா இதில் வந்து ஒரு கீ ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த கீயை வச்சு கூட நம்ம இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த சின்ன பட்டன் இருக்குது பாருங்க, இதை இந்த பக்கம் அமுக்கிட்டு ஒரு கையில் கேமரா பிடிச்சிட்டு இப்போ எடுக்க முடியலை. இந்த இருக்கலாம் ஒரு சின்ன பட்டனு, இதை வந்து இந்த பக்கம் தள்ளிட்டு நீங்கள் இப்படி இழுத்தியன்னா இந்த கீ இப்படி வழியில் வந்துடும். காமிக்க இங்கே பாருங்கள், இதான் வந்து ஒரு எமர்ஜென்சி கீ. இப்போ சப்போஸ் வந்து இப்போ அந்த கீனால் என்ன பிரயோஜனம், இப்போ வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது, உங்களுக்கு ஏசி வந்து ஆன்லேயே இருக்கணும், கடைக்குள்ளே போகணும், ஆனால் காரை வந்து லாக் பண்ணிட்டு போனோம்னா இந்த கீயை வச்சு லாக் பண்ணிட்டோம்னா கார் ஓடிக்கிட்டே இருக்கும், ஏசி ஓடிக்கிட்டே இருக்கும். நம்ம வெயிலில் கடையிலேருந்து நம்ம 5 நிமிஷம் கழித்து வந்தாலும் ஏசி ஆனில் இருக்கும், கடை ஆஃப் ஆகாது. அதுக்கு தான் இந்த கீ. இப்போ நம்ம ரிமோட்டில் இப்போ மாட்டிக்கிடுவோம். சரி, இப்போ நம்ம காரை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம காரை ஓப்பன் பண்ணோன்னா 2 பீப் சவுண்டு வரும், காரை லாக் பண்ணும்போது 1 பீப் சவுண்டு வரும். அப்போ நம்ம காரை இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கார்கிட்ட போவோம். நம்ம பின்னாடி முதல்ல டிக்கியை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரிமோட்டை வச்சு ஓப்பன் பண்ணி தான் அந்த காரில் ஏறணும்னு கிடையாது. நம்ம வந்து இந்த ஹேண்டிலில் வந்து ஒரு சென்சார் வச்சுருக்காங்க, இந்த இதில் வந்து கை வைக்கும்போது டோர் ஓப்பன் ஆயிரும். இப்போ பாருங்கள், நான் வந்து லாக் பண்ணுறேன், இப்படி வச்சுக்கிறேன். இப்போ லாக் ஆகிட்டு இப்போ நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். இதில் நான் என்கிட்ட ரிமோட் இல்லை, இந்த கையில் கேமரா பிடிச்சிருக்கேன். ஓப்பன் ஆகிட்டா, அதாவது நம்ம உடம்புல வந்து ரிமோட் இருந்தாலே அது ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆயிரும். ஆனால் வேறு ரிமோட்டு யார்கிட்ட இருக்கோ அவங்க மட்டும்தான் ஓப்பன் பண்ண முடியும், வேறு ஆள் வந்து கையெல்லாம் வச்சா ஓப்பன் ஆகாது. இப்போ அடுத்தது வந்து இப்போ நம்ம காருக்குள்ளே பார்த்தீங்கன்னா, காருக்குள்ளே இப்போ வந்து 2 பெடல் தான் இருக்கும். இங்கே பாருங்க, இது வந்து ஆக்சிலேட்ரு, இது வந்து பிரேக்கு, இந்த 2 பெடல் தான். இது குவைத்தில் பார்த்தீங்கன்னா இடது பக்கம் தான் ஸ்டீரிங் இருக்கும், லெஃப்ட் சைடு ஸ்டீரிங்கு. அதனால் வந்து இப்போ நமக்கு வந்து வலது கால் மட்டும்தான் வந்து பிரேக்கையும் ஆக்சிலேட்டரையும் அமுக்கும், இந்த இடது கால் வந்து இதில் வச்சிட வேண்டி தான். இதில் வச்சிட்டோம்னா அது பாட்டுக்கு என்ன செய்யும், அங்கே பேசாமல் அது ரெஸ்ட்டில் இருக்கும். இந்த ஒரு காலுக்கு தான் வேலை, இன்னொரு காலை வந்து நம்ம எந்த காரணத்தை கொண்டும் நம்ம யூஸே பண்ணக்கூடாது. அதனால் வந்து இப்போ கார் இன்ஜினை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு பார்த்துக்கிடுவோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த காலை எப்படி நம்ம வைக்கணும்னா, நான் வந்து இப்படி நேரெல்லாம் வைக்க மாட்டேன். இங்கே பாருங்கள், இப்படி நேராக வச்சு நீங்கள் அமுக்குனீங்கன்னா வண்டி ரொம்ப ஸ்பீடாக மூவ் ஆயிரும். ஏன்னா இது வந்து இன்ஜின்லாம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக குயிக் பிக்கப் ஆகிறது. அதே மாதிரி பிரேக்குமே இப்படி வைக்க மாட்டேன், இப்படி வச்சு நீங்கள் அமுக்குனீங்கன்னா சடக்குன்னு பிரேக் வந்து உடனே நிற்கும்.
அதனால் அது பிரச்சனையாகும். காலை எப்படி வச்சுருப்போம்னா இப்படி தான் வச்சுருப்பேன், இப்படி 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 தான் என்னோடய ஆக்ஷன் வந்து இப்படி தான் இருக்கும். அது பக்கத்தில் இப்படி இப்போ ஏதாவது ஒரு எமர்ஜென்சியாக இப்போ நான் ஆக்சிலேட்டர் கொடுத்து இப்போ போய்கிட்டு இருக்கேன், எமர்ஜென்சியாக டக்குன்னு இப்படின்ட்டுருவேன், இப்படி இப்படி அவ்வளோதான், இப்படி மாற்றிக்கிட வேண்டிதான். இந்த குதிங்கால் வந்து கீழே இருக்கும் உங்களுக்கு, அந்த குதிங்கால் கீழே இருக்கும், கீழே வச்சுட்டு இப்படி வச்சுட்டு இப்படின்றணும், இப்படி வச்சுட்டு இப்படின்றணும், அவ்வளோதான், மேட்ரு முடிஞ்சுது. சரி, இது நம்ம பார்த்தாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு என்ன செய்யணும், வண்டி இப்போ ஆஃபில் இருக்குது, இப்போ நம்ம டோரை முதல்ல அடைச்சிக்கிடுவோம். டோரை அடைச்சாச்சு. அடுத்தது வந்து நம்ம சீட்டு பெல்ட்டு போட்டுக்கிடுவோம். சீட்டு பெல்ட்டு வந்து ஒவ்வொரு டிரைவரும் கண்டிப்பாக சீட்டு பெல்ட்டு போடணும். அது சின்ன வண்டியாக இருந்தாலும் சரி, பெரிய வண்டியாக இருந்தாலும் சரி, சீட்டு பெல்ட்டு இருந்தால் தான் சில வண்டியில் ஏர் பேக்கெலாம் ஓப்பன் ஆகும். ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் ஆகி போச்சுன்னு வைங்க, பெரிய ஆக்சிடென்ட் ஆகிட்டுனா சீட்டு பெல்ட்டு போட்டால் தான் உங்களுக்கு வந்து ஏர் பேக்கு ஓப்பன் ஆகும். இந்த ஏர் பேக்கு எதில் கொடுத்துருப்பாங்கன்னு கேட்டால், இந்த ஸ்டீரிங்கினுடைய பாக்ஸில் இப்போ காமிக்கிறேன், இந்த ஸ்டீரிங்கினுடைய இதில் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சைடு கொடுத்துருப்பாங்க, இந்த சைடில் கொடுத்துருப்பாங்க. அதாவது ஆக்சிடென்ட்டு நம்ம எந்த அளவுக்கு பெருசாக ஆகுதோ அந்த அளவுக்கு ஏர் பேக்கு அங்கங்கே ஓப்பன் ஆயிரும். இதே இது பேசஞ்சரும் வந்து சீட்டு பெல்ட் போட்டிருக்காங்கன்னா அங்கேயுமே ஏர் பேக் ஓப்பன் ஆகும். இப்போ சப்போஸ் அங்கே ஆள் இல்லை, நம்ம மட்டும்தான் கார் ஓட்டிக்கிட்டு இருக்கோம்னா இங்கே உள்ள ஏர் பேக் மட்டும்தான் ஓப்பன் ஆகும். அப்போ சீட்டு பெல்ட் எங்கெல்லாம் நீங்கள் போட்டிருக்கீங்களோ அங்கே தான் ஏர் பேக் ஓப்பன் ஆகும். அப்படிங்கும் போது கண்டிப்பாக நீங்கள் வந்து சீட்டு பெல்ட்டு போட்டே ஆகணும். போடாமல் போனாலும் அது வந்து உங்களுக்கு ஃபைன் வேறு விழும். போலீஸுக்கு பார்த்தாங்கன்னா அது கண்டிப்பாக கேமராவில் ஃபோட்டோ பிடிச்சி ஃபைன் வேறு விழுந்துடும். அதனால் வந்து சீட்டு பெல்ட்டை வந்து நம்ம எப்போதுமே கண்டிப்பாக போட்டுக்கணும். அதே மாதிரி சீட்டு பெல்ட்டு போடும்போது சில பேர் என்ன செய்வாங்கன்னா, இப்படி இழுத்து இந்த பக்கில் இப்படி மாட்ட மாட்டாங்க. சீட்டு பெல்ட்டு பார்த்தீங்கன்னா நெஞ்சு பகுதியிலையும் வயிற்று பகுதியிலையும் வரணும். அந்த மாதிரி ஒரு ஒரு பகுதி வயிற்றில், ஒரு பகுதி நெஞ்சு பகுதியில் வரணும். சில பேர் என்ன செய்வாங்க, இந்த பக்கில் வந்து பின்னாடி மாட்டிட்டு இந்த இதை மட்டும் இப்படி தூக்கி போட்டுருவாங்க, இப்படி 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 தலையோடு இப்படி போட்டுருவாங்க. போட்டோன்னா இது வந்து சீட்டு பெல்ட்டு போட்டதுக்கு உண்டான அடையாளம் கிடையாது, இது கண்டிப்பாக உங்களை வந்து காப்பாற்றாது. அதனால் வந்து நீங்கள் வந்து எதுக்கு காப்பாற்றாதுன்னா, நேராக போய் நீங்கள் ஸ்டீரிங்கில் முட்டிடுவீங்க. ஏன்னா அதனால் சீட்டு பெல்ட்டு நம்ம கண்டிப்பாக கம்பல்சரி போட்டுக்கணும். போட்டாச்சு, இப்போ சீட்டு பெல்ட்டு நம்ம போட்டுட்டோம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, காரில் ஏறினவுடனே ஃபஸ்ட்டு மிரர் பார்க்குறீங்க. மூணு மிரர் இருக்குது, சென்ட்ரு மிரரு, அப்புறம் ரைட் மிரரு, லெஃப்ட் மிரரு, மூணு மிரர் இருக்குது. ஃபஸ்ட்டு அந்த மிரர்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ மிரர் எப்படி இங்கே இருக்குங்கன்னு பார்ப்போம். இந்த ஏர் பலூன் வந்து இந்த இதுக்குள்ளே தான் இருக்கும். இப்போ பெரிய ஆக்சிடெண்ட் ஆகும்போது இது வந்து ஆட்டோமேட்டிக்காக இது கிழிஞ்சி இதிலேருந்து ஏர் பலூன் வெளியே வந்து தான் உங்களை காப்பாற்றும். அதனால் வந்து சீட்டு பெல்ட்டு கண்டிப்பாக போட்டுக்கிடுங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ஏர் பேக்கு பார்த்தீங்கன்னா அங்கே எழுதியிருக்காங்க பாருங்கள், ஏர் பேக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், அதனால் இங்கே இருக்குது ஏர் பேக்கு. அப்படி ஒவ்வொரு காருக்கு எட்டு ஏர் பேக்கு, ஆறு ஏர் பேக்கு அப்படி கொடுத்துருப்பாங்க. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ஏர் பேக் கொடுத்துருக்காங்களா, இதில் சைட்லலாம் ஓப்பன் ஆகும். ஏன்னா அந்த மாதிரி இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன செய்யணும், மிரர் பார்த்துக்கணும், மிரர் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி. இப்போ நான் பார்க்குறேன், எனக்கு வந்து எப்படி மிரர் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து ரெண்டு டோர்னுடைய ஹேண்டிலும் தெரிகிற மாதிரி நான் வச்சுருக்கேன், சரியா. அதுக்கப்புறம் ஓரளவுக்கு பின்பக்கம் பார்க்குற மாதிரி அப்படி ஒட்டுனாப்புல வச்சுருக்கேன். அதே மாதிரி இந்த சைடு பாருங்கள், இதுவுமே வந்து எனக்கு ரெண்டு டோரும் அந்த ஹேண்டில் தெரியுது, அதுக்கப்புறம் பின்பக்கம் நல்லா தெரியுது, ஓகேயா. அதுக்கப்புறம் இதை பார்த்துங்க, இதை இது வந்து நம்ம இந்த மிரர் வந்து நம்ம பின்பக்கம் தெரிகிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும், சரியா. இப்போ மூணு மிரரையும் கரெக்டாக நம்ம அட்ஜஸ்ட் பண்ணோன்னா அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கணும், செட் பண்ணிக்கணும். அதாவது பின்பக்கம் கார் வருதா வரலையாங்கிறத இதில் தான் நம்ம பார்க்கணும். இப்போ நம்ம எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணியாச்சு. வந்து இந்த காரில் பார்த்தீங்கன்னா கையில் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது, நம்ம இதுக்கு ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க, இந்த பட்டனை அட்ஜஸ்ட் பண்ணி தான் இப்போ லெஃப்ட்டு ரைட்டுன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் வந்து இப்போ இந்த பக்கம் இப்படி திருப்பிட்டு இப்போ லெஃப்ட்டு, அப்போ ஒரு மிரர் மட்டும்தான் இந்த லெஃப்ட் சைடு மிரர் மட்டும்தான் உங்களுக்கு யூஸ் ஆகும், வேலை செய்யும். இப்போ இதை பக்கம் இந்த பக்கம் இப்படி திருப்பி வச்சுட்டு இப்படி தள்ளுறீங்க, தள்ளினீங்கன்னா இப்படி தள்ளிக்கலாம், அப்புறம் இப்படி தள்ளிக்கலாம், அப்புறம் இப்படி தள்ளிக்கலாம். மூணு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கா, அதுக்கப்புறம் இப்படி தள்ளிக்கலாம். நாலு அட்ஜஸ்ட்மெண்ட்டு இதில் இருக்குது. இப்போ தள்ளிட்டு நீங்கள் எந்த பக்கம் வேணாலும் மிரரை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி, அதே மாதிரி இப்போ நேராக வச்சிட்டிங்கன்னா அது எந்த மிரருமே யூஸ் ஆகாது, லாக் ஆயிரும். இப்போ அதே மாதிரி ரைட் சைடு இப்படி, அதுக்கப்புறம் இப்படி, அதுக்கப்புறம் இப்படி, அதுக்கப்புறம் இப்படி, நாலு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. இப்போ நம்ம வந்து அதை வந்து இப்போ கார் ஆஃபில் இருக்கும்போது நம்ம மிரர் செட் பண்ண முடியாது, காரை ஆன் பண்ணி வச்சு தான் நம்ம மிரர் செட் பண்ணணும். அப்போ நம்ம எப்படி செட் பண்ணுறது இப்போ பார்ப்போமா. நம்ம வந்து பிரேக்கில் காலை வச்சுக்கணும்,
இந்த காலை வந்து இதில் நம்ம வச்சுக்கிட்டோம், சரியா? இது முடிஞ்சுது. இப்போ இந்த காலுக்கு வேலையே கிடையாது. இதுக்கு வந்து நமக்கு வேலையே கிடையாது. இது மட்டும்தான் நமக்கு வேலை செய்ய போகுது. இப்போ நம்ம பிரேக்கில் நல்லா காலை அமைக்கி பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் இங்கே வந்து பார்க்கிங்கு, அதுக்கப்புறம் ரிவர்ஸு, அதுக்கப்புறம் நியூட்ரலு, அதுக்கப்புறம் ட்ரைவ். இது என்னென்னு ரெண்டாவது நான் சொல்கிறேன். இது வந்து எப்படின்னா, அந்த மேனுவல் கியரில் ஃபஸ்ட்டு கியரு, செகண்ட் கியர், தேர்ட் கியருன்னு இருக்குல்ல, அது மாதிரி இதில் போகிறது. இது நான் இப்போ ரெண்டாவது காமிக்கிறேன். அதனால் இது வந்து நமக்கு இப்போ பெரும்பாலும் இப்போ தேவையில்லை. இப்போ தேவைப்படும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ இந்த பார்க்கிங்கில் இந்த இப்போ இது இருக்குது, இந்த லிவர் இருக்குது. இப்போ நம்ம வந்து பிரேக்கை அமுக்கி பிடிச்சிட்டோம். அமுக்கி பிடிச்சிட்டு நம்ம இந்த ஸ்டார்ட் பட்டன், இதுக்கு சாவிலாம் கிடையாது. சாவிக்கு பாருங்கள், சாவிக்கு இடம்லாம் கிடையாது. இதுக்கு வந்து இந்த பட்டன் தான் இருக்குது. அந்த புஷ் பட்டனை நம்ம அமுக்குறோம். புஷ் பட்டனை அமுக்கணுன்னே, பிரேக் பிடிச்சிட்டு அமுக்கணுன்னே, வண்டி இன்ஜின் ஆன் ஆயிடுது. ஆன் ஆகி அதுக்கப்புறம் ஸ்க்ரீன்லாம் வந்து ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகுதா? ஓகே. இப்போ வண்டி பெட்ரோல்லாம் எவ்வளோ இருக்குது, அதுக்கப்புறம் வந்து இன்ஜினுடைய ஹீட் எவ்வளோ இருக்குது, அவுட் சைடு டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பார்க்கிங் பிரேக் போட்டிருக்கா, இந்த இண்டிகேட்டர் வந்து பார்க்கிங் பிரேக்கு எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் எத்தனை ஆயிரம் கிலோமீட்டர் ஓடிருக்கு அது தெரியுது. அதுக்கப்புறம் மணி எத்தனை அப்படிங்கிறது எல்லாம் தெரியுது. ரேடியோ வேணால் போட்டுக்கலாம், வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் வந்து இந்த காரில் ஏறினோன்னே இங்கெல்லாம் நிறைய பட்டன் கொடுத்துருக்காங்களே, இதெல்லாம் என்னது, இதில் கொடுத்துருக்காங்களே, இதெல்லாம் என்னது அப்படி இதை பற்றிலாம் நீங்கள் யோசிக்கவே வேண்டாம். இதெல்லாம் இதை பற்றி நீங்கள் இப்போ ஆராய்ச்சி பண்ணால், புதுசாக நீங்கள் வர்றவங்க ஆராய்ச்சி பண்ணினீங்கன்னா உங்களுக்கு தலை சுற்றிடும். இதெல்லாம் உங்களுக்கு அவசியமே கிடையாது. உங்களுக்கு தேவை என்னது, இந்த ஸ்டீரிங்கு, அந்த பிரேக்கு, அந்த ஆக்சிலேட்டரு, அப்புறம் கியர், இதை பற்றி மட்டும்தான் உங்களுக்கு தெரியணும். மற்றதை நீங்கள் போக நீங்களே கற்றுக்கலாம். ஏசி போடுறது, ரேடியோ போடுறது, இந்த மேப்பை பார்க்குறது, அதுக்கப்புறம் மற்ற விஷயங்கள்லாம் நீங்களே பார்த்துக்கலாம். சரி, அப்போ இப்போ வந்து நம்ம இதை பண்ணியாச்சு. இப்போ நம்ம மிரர் இப்போ எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறோம், இப்படி பார்ப்போம், அதை பார்த்துருவோம். இப்போ இதை வந்து லெஃப்ட் சைடில் இப்படி திருப்பிக்கிறீங்க. திருப்பிட்டு இப்போ நான் பாருங்கள், இப்போ நான் இதை வந்து இப்போ மேலே பார்க்க தள்ளுறேன். மேலே பார்க்க தள்ளனா என்ன ஆகுதுன்னு பாருங்கள், மேலே தூக்குதா? அதேமாதிரி இப்போ கீழே தள்ளுறேன், கீழே இறங்குதா? எவ்வளோ கீழே இறங்க முடியுமோ அவ்வளோ இறங்க பாருங்க. அந்த அளவுக்கு கீழே நம்ம பார்த்துக்கலாம், தெரியுதா? அதுக்கப்புறம் இந்த பக்கம் தள்ளுறேன், அவ்வளோதான். அது எண்டிங் ஆகிட்டு அதுக்கப்புறம் இந்த பக்கம் தள்ளுறேன். அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகிட்டா? இப்போ நமக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி இதை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ நம்ம தேவைக்கு, என்னோடய தேவைக்கு நான் இப்படி வச்சுக்கிறேன். ஓகேயா? இப்போ வச்சுட்டு அந்த இதை வந்து இப்படி திருப்பி வச்சிடணும், அவ்வளோதான் முடிஞ்சுது. இப்போ நம்ம மிரரு ரெண்டு பக்கம் அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு, மேலேயும் அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு, எல்லாமே பண்ணியாச்சு. இப்போ இது வந்து பார்க்கிங்கில் இருக்குது. இப்போ அடுத்தது வந்து நம்ம ரிவர்ஸ் எடுத்து இப்போ காரை வந்து பின்னாடி நம்ம எடுக்க போகிறோம். எடுத்துகிட்டு, ஏன்னா நம்ம இப்போ பார்க்கிங்கில் போட்டிருக்கோம், உங்கள் பக்கத்தில் கார் நிற்கிது பாருங்கள். இப்போ நம்ம பார்க்கிங்கில் இருக்கோம், ரிவர்ஸ் எடுத்து நம்ம காரை வந்து அந்த பக்கம் கொண்டு போகணும். அது எப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். இப்போ நம்ம வந்து பிரேக்கை அமுக்காமல் நம்ம வந்து இந்த லிவரை மாற்ற முடியாது. இந்த காரில் நம்ம வந்து பிரேக்கை அமுக்காமல் இதை வந்து நம்ம இப்போ மாற்றினா அது மாறாது, லாக் ஆகிரும். பிரேக்கை அமுக்கினா தான் லாக் ஓப்பன் ஆகும். இப்போ நம்ம பிரேக்கை இப்போ அமுக்கி பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன லாக்கு நாப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இப்போ இதையும் நம்ம வந்து இப்படி தள்ளினா போகாது, இதை நம்ம மேலே தூக்கிக்கணும். அப்போ இப்போ நம்ம கியரை இப்படி போடும்போது, இப்போ ஃபஸ்ட்டு வந்து இப்படி அதை இதை கொஞ்சம் இப்படி மேலே தூக்கிட்டு அதுக்கப்புறம் ரிவர்ஸ் போட்டாச்சு. ரிவர்ஸ் இப்போ ஆறில் வந்துட்டால், இப்போ நம்ம பிரேக்கை அமுக்கி பிடிச்சிருக்கோம், பிரேக்கில் இருந்து காலை எடுக்கக்கூடாது எந்த காரணத்தை கொண்டும். நம்ம வண்டி மூவ் பண்ணும்போது தான் பார்க்கணும். இப்போ பாருங்கள், பின்னாடி கேமரா ஓப்பன் ஆகிட்டு பின்னாடி ஆட்கள்லாம் நடந்து போகிறாங்க. அது பக்கம், அது ஒரு பக்கம். அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆறுன்னு ரிவர்ஸில் வந்துருச்சு. இது ஆறுன்னு வந்தால் ரிவர்ஸு. இப்போ இந்த பின்னாடி கார் போகிறதெல்லாம் நமக்கு நல்லா அழகாக தெளிவாக தெரியுது. இப்போ நம்ம இந்த கேமராலையும் பார்க்கணும், அதுக்கப்புறம் நம்ம சைடு மிரர்லேயும் பார்க்கணும் கார் வருதா அப்படிங்கிறத. அதுக்கப்புறம் பின்பக்கம் மிரர்லேயும் நம்ம பார்க்கணும் கார் வருதா போகுதா அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் எடுக்கணும். இப்போ கார் நல்லா தெரியுது பாருங்கள், கேமரா இல்லாத காரும் இருக்குது. அதனால் வந்து கேமரா இல்லாதவங்க வந்து மூணு மிரரையும் கண்டிப்பாக பார்த்துக்கணும். இப்போ நான் வந்து கேமராவையும் பார்த்துக்கிடுவேன், அதுக்கப்புறம் சைடும் பார்த்துக்கிடுவேன், என்ன கன்ஃபார்ம் பண்ணிக்கிடுவேன். அதுக்கப்புறம் சில இது கேமராவில் நமக்கு ஃபுல்லாக தெரியாட்டாலும் சைடில் மிரர்லாம் பார்த்தா கொஞ்சம் நம்ம பார்த்துக்கலாம். இப்போ நம்ம ரிவர்ஸ் போட்டாச்சு. இப்போ ரிவர்ஸ் போட்டதுக்கப்புறம் பிரேக்கிலேருந்து மெதுவாக நம்ம காலை எடுத்தால் அது ஆட்டோமேட்டிக்காகவே பின்னாடி வரும். இப்போ நம்ம பிரேக்கிலேருந்து கொஞ்சம் போல் காலை எடுப்போம். காலை எடுத்த உடனே பார்த்திங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காகவே
பின்னாடி வருது. வருதா? வரும்போது நம்ம என்னச்சுன்னா, இந்த ஸ்டீரிங்கை வந்து, இது வந்து ரொம்ப பவர் ஸ்டீரிங், அதனால் வந்து இதை ரொம்பலாம் கஷ்டப்பட்டுலாம் சுற்ற வேண்டாம். இப்படி மேட்டாப்பில் இப்படியே சுற்றினீங்கன்னா அழகாக இப்படி வந்துடும், இப்படி வந்துடும். அப்போ அந்த வீல் வந்து டர்ன் ஆகும்போது உங்களுக்கு பின்ன அந்த இது வந்து அந்த மஞ்சள் கோடு பாருங்கள், அப்படி அந்த இப்போ நம்ம வீல் வந்து திரும்பி இருக்குது அப்படிங்கிறத காமிக்குது. இப்போ நம்ம அந்த வீலை வந்து இப்போ ஸ்டேட் இப்போ திருப்பும் போது, இப்போ பாருங்கள் இந்த வீலை இப்படி திருப்பும் போது அந்த வீலை அங்கேயுமே அது திருப்பும், சரியா? இப்போ நம்ம என்னச்சுன்னா அடுத்தது வந்து ரிவர்ஸில் இருந்து இப்போ நியூட்ரல், நியூட்ரல் இப்போ பிரேக்கை பிடிச்சிக்கணும். ஏன்னா பிரேக்கை பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் டிரைவில் போட்டோம். டிரைவில் போட்டதுக்கப்புறம் வண்டி என்ன செய்யும், முன்னாடி அந்த கேமரா ஆஃப் ஆயிரும், ஆட்டோமேட்டிக்காக வண்டி முன்னாடி மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ நான் டிரைவில் இருக்கு, ஆனால் நான் பிரேக்கை பிடிச்சிருக்கேன். இப்போ நீங்கள் வந்து நியூட்ரலில் போட்டுட்டு பிரேக்கை வச்சுக்கிடுங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் இப்போ அதான் நல்லது, ஏன்னா நம்ம வந்து டிரைவில் நம்ம பேசி நம்ம வந்து காரை எங்கேயாவது ஹோல்டு பண்ணி வச்சுருக்கோம், இதில் டிரைவில் இருக்குதுன்னு வச்சுங்க, நம்ம தற்சமயமாக நம்ம காலை வந்து கொஞ்சம் இப்படி ரிலீஸ் பண்ணிட்டோம்னு சொன்னால் வண்டி மூவ் ஆயிரும். அதனால் வந்து எப்போவுமே நியூட்ரலில் போட்டு வச்சுட்டிங்கன்னா கொஞ்சம் வந்து வண்டி ஹோல்டில் இருக்கும். இப்போ இந்த ஸ்டீரிங் பாருங்கள், ஸ்டீரிங்கை வந்து நம்ம வந்து இங்கே தான் பிடிக்கணும், இங்கே ஒரு கை பிடிக்கணும், அதுக்கப்புறம் இங்கே ஒரு கை பிடிக்கணும். இது வந்து கிளாக் வைஸில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் 10, இந்த பக்கம் மணி 2, ஏன்னா இந்த பக்கம் 10 மணி, இங்கே 2 மணி. அதுக்கு நம்ம இந்த கை இப்படி பிடிக்கணும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன தடுப்பு மாதிரி கொடுத்துருக்கான், ஏன்னா இது நல்ல கிரிப்பாட்டு உங்களுக்கு பிடிச்சிக்கணும். நான் அப்படி தான் பிடிச்சிக்கிட்டு இருக்கேன், அதனால் ரெண்டு கையை இங்கே ஒன்று இங்கே ஒன்று பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு நீங்கள் வந்து இந்த ஸ்டீரிங்கெல்லாம் ரொம்பலாம் போட்டு சுற்றணும்னு அவசியம் கிடையாது. இந்த ஸ்டீரிங்கு மெயின் ரோட்டில் போகும்போது லைட்டாக இப்படி 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 இவ்வளோ தான் போகும், இதுக்கு மேலே உங்களுக்கு போகாது. ஏதாவது ஒரு சின்ன ரோடுகளில் போகும்போது வளைவாக இருக்கும்போது அப்போ வேணால் வந்து உங்களுக்கு இப்படி சுற்ற வேண்டிய வரும், ஏன்னா மற்ற நேரம் பார்த்தீங்கன்னா இதை வந்து பெரும்பாலும் வந்து உங்களுக்கு இப்படி இப்படி இவ்வளோ தான் வரும். அதனால் வந்து இது ஏன்னா பவர் ஸ்டீரிங்கு. இதில் பாருங்கள் இப்போ எத்தனை ரவுண்டு அடிக்கிறதுன்னு பாருங்கள். இப்போ வந்து இது வீல் வந்து இப்போ ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. இப்போ நான் வந்து ஒரு ரவுண்டு அடிச்சிட்டேன்னா அவ்வளோதான், ஒரு 1.5 ரவுண்டு தான் அடிக்கும் ஒரு பக்கம். அதேமாதிரி இந்த பக்கமும் 1.5 ரவுண்டு தான் அடிக்கும். இப்போ ஸ்ட்ரெயிட் ஆகிட்டா அதுக்கப்புறம் 1, அவ்வளோதான், இவ்வளோதான் அடிக்கும். ரிவர்ஸ் போகும்போது இந்த பட்டனை வந்து இந்த பின்னாடி நான் உங்களுக்கு காமிச்சோம்ல, இந்த பட்டன் இதை இப்படி தூக்கி பிடிச்சிட்டு, இதை தூக்கி பிடிச்சிட்டு ரிவர்ஸ் போட்டிங்கன்னா போகும். இப்போ நம்ம காரை எப்படி பார்க்கிங் பண்ணணும், இந்த இப்போ வந்து நம்ம காரை கொண்டு கரெக்டாக நிப்பாட்டியாச்சு, ஒரு பிளேஸில் நிப்பாட்டியாச்சு. நிப்பாட்டினதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து இதில் போய்கிட்டு டிரைவில் போய்கிட்டு இருக்கோம், காரை கொண்டு இப்போ நிப்பாட்டிட்டோம், ஒரு பிளேஸில் கரெக்டாக நிப்பாட்டிட்டோம். இப்போ இதை அமைக்க பிடிச்சிட்டு டேரெக்டாக என்ன செய்யணும், மேலே தள்ளி விட்டுறணும். தள்ளி விட்டிங்கன்னா பார்க்கிங்கில் போய் விழுந்துடும். பார்க்கிங்கில் விழுந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஹேண்ட் பிரேக் இது ஆட்டோமேட்டிக்காகவே இது அப்ளை ஆயிரும். இது வந்து நம்ம இதை தொடணும்னு அவசியம் இல்லை, இது வந்து டைரெக்டாகவே இந்த பார்க்கிங்கில் விழுந்தோடனே இது லைட் எரியும், இது பார்க்கிங் இதுவும் பிரேக்கு சப்போர்ட் ஆயிரும். அப்படிங்கும்போது இப்போ வந்து இப்போ பார்க்கி எடுக்கும்போது இப்போ நம்ம எடுத்தாச்சு, இப்போ டிரைவில் இப்போ இருக்குது. இப்போ டிரைவில் போய்கிட்டு இருக்கும்போது நம்ம என்னச்சிடோம், இதை வந்து இந்த பக்கம் தள்ளுறோம். இந்த லாக்கெல்லாம் நம்ம தொடணும்னு அவசியம் இல்லை. இப்போ இந்த பக்கம் இப்படி இப்படி தள்ளினா அது பாட்டுக்கு வந்துடும். இப்போ தள்ளியாச்சு, தள்ளினதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் S4 இருக்கா, அதாவது வந்து இப்போ 4வது கியரில் இருக்குது. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா இப்போ இதை வந்து இப்படி மேலே தள்ளுறோம், அதான் ப்ளஸ் கொடுக்குறோம். ப்ளஸ் கொடுத்தா என்னாவது, இங்கே பாருங்கள் ப்ளஸ் கொடுத்தா என்னாவது, 5 ஆகிட்டு. மறுபடியும் ஒரு ப்ளஸ் கொடுக்கும், 6 ஆகிட்டு. 6 தான் வந்து ஹை ஸ்பீடு. இப்போ வந்து நமக்கு வந்து இப்போ மைனஸ் கொடுக்கும், மைனஸ் கொடுத்தா என்ன ஆகுதுன்னு பாருங்கள், மைனஸ் எப்படி கீழே தள்ளணும் இப்படி, இதை இதை பிடிச்சிக்கிடுங்க. பிடிச்சிட்டு இப்போ நம்ம இப்படி தான் இப்படி தான் நம்ம பிடிப்போம் கீரை, இந்த கையில் பிடிச்சிக்கிறேன் கேமரா. இதை இப்படி பிடிச்சிட்டு ஒருக்கா அமுக்கிறோம் அவங்கன்னா இங்கே என்ன ஆயிடுது, நம்பர் 1 வந்துடுது. அப்போ 1 இப்போ நம்ம கூட்டுறதுக்கு இப்படி வச்சுக்கணும், இப்படி மேலே தள்ளணும், தள்ளினா அது கூடிரும். இப்போ நம்ம குறைக்கிறதுக்கு ஒரு கம்முக்குனா இங்கே 5 ஆயிரும், மறு கம்முக்குனா 4, 3, 2, 1 ஆயிட்டா. இது வந்து இப்போ ஃபஸ்ட்டு கியரில் இருக்குது. ஃபஸ்ட் கியரில் வந்து நீங்கள் வந்து ஆக்சிலேட்டர் என்ன தான் நீங்கள் அமுக்கினாலும் அது வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்பீடு தான் போகும், அதுக்கு மேலே அது போகாது. அந்த மாதிரி ஒரு நார்மலாக இப்போ ஒரு ஹில் ஸ்டேஷனில் ஏறுறீங்க அந்த மாதிரி இடத்துல வந்து உங்களுக்கு ஏறுறீங்க இல்லை இறங்குறீங்க அந்த மாதிரி இடத்துல வந்து இந்த மாதிரி கியர்கள் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும்.
ஏன்னா அப்ப ஏன்னா வந்து நீங்க வந்து டிரைவ்ல வச்சு நீங்க போனீங்கன்னா ரொம்ப பாஸ்டா போகும், இறங்கும் போதும் சரி ஏறும் போதும் சரி பாஸ்டா இறங்கும், பாஸ்டா ஏறும் பாஸ்டா இறங்கும். அப்ப அந்த ஹில் ஸ்டேஷன்ல நமக்கு வந்து ஏதாவது ஆக்சிடென்ட் நடக்க வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி இடத்துல இந்த ஃபர்ஸ்ட் கியர் செகண்ட் கியர் போட்டு நீங்க ஏறினீங்கன்னா உங்களுக்கு நல்ல பாதுகாப்பு. வண்டி வந்து நீங்க எவ்வளவுதான் நீங்க ஆக்சிலேட்டர் அமுக்கினாலும் உங்களுக்கு வேகமா இறங்காது, அதே மாதிரி வேகமா ஏறாது. ஒரு அளவுக்கு அது அந்த கியர் வந்து நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும், நல்லா பிடிச்சு நல்லா அழகா நிதானமா உங்களுக்கு ஏத்தி விட்டுரும். அப்போ அந்த இடத்துல அந்த மாதிரி இடங்கள்ல இந்த இது வந்து நமக்கு தேவைப்படும். நார்மல் ரோட்டுக்கு நமக்கு பெருசா அவசியம் இருக்காது, அதனால நார்மல் ரோட்டுக்கு நம்ம டிரைவ்லயே நம்ம போய்க்கலாம். இப்போ நம்ம காரை இப்போ பார்க்கிங் பண்ணிடலாம், அவ்வளோதான் முடிஞ்சது. இப்போ முடிச்சுட்டு இப்போ நம்ம வந்து என்ன செய்யணும், அதுக்கப்புறம் இதை ஆஃப் பண்ணி விட்டுருவோம். ஓகேயா? இப்போ வண்டி வண்டி ஆஃப் ஆகிட்டு அதுக்கப்புறம் ரிமோட்டில் அந்த லாக் இருக்கு பாருங்க, அந்த லாக்கை போட்டு வெளியே இறங்கிட்டு சீட் பெல்ட்லாம் கலத்திட்டு வெளியே போயிட்டு அந்த லாக்கை போட்டவுடனே ஒரு சவுண்டு வரும், அதோடு முடிஞ்சது, கார் லாக் ஆகிட்டு அப்படின்னு அர்த்தம். ஓகே ஃப்ரெண்ட்.